இன்டர்வியூவை பார்க்க வந்திருக்கேன் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் ஏகன்சிஸ் அப்படின்றது நம்ம மூணு முக்கியமான நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ஏகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி ஆல்யூட்ரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து ஆஸ்பயர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து குவெஸ்ட் கார்ப் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து ஜாப் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மூணு நிறுவனத்துக்கான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மூணு நிறுவனத்திலிருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஆஃப்டர் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு கம்பெனிக்கான டீட்டெயில்ஸை பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்சிட்டிலாம் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆல்யூட்ரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா ரெண்டு இமேஜ் இருக்குது, அதாவது ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்ன டேட்டில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா 20th November, கம்மிங் 20th November. இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது, இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு பேசிக் ஜாவா தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம், பேசிக்காக ஊப்ஸ் தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம், அண்டு ஸ்ப்ரிங் பூட் தெரிஞ்சால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் ஜாவா, ஊப்ஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் தெரிஞ்சிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 20th November அன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னலாம் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா யூஜி அண்ட் பிஜி டிகிரி பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2019, 2020 அண்ட் 2021 பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. யூஜி அண்ட் பிஜி என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா பேசிக் ஜாவா, ஊப்ஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன லொக்கேஷனில் இந்த இன்டர்வியூ நடக்குது, என்ன லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. மோகன் பிஸ்னஸ் பார்க், துடியல்லூர், சரவணம்பட்டி ரோடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ரோடு, துடியல்லூர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மோகன் பிஸ்னஸ் பார்க் அப்படின்றது தான் ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கும். அந்த பிளாக்ல தான் வந்து பார்த்தா இன்டர்வியூ நடக்க போகுது. இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூம்ஸை ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆல்யூட்ரா டெக்னாலஜிஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ 20th November அன்னைக்கு தான் நடக்குது. இதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் HTML, CSS, JavaScript அண்ட் MySQL தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், யூஜி அண்ட் பிஜி, 2019, 2020 அண்ட் 2021 பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் லொக்கேஷனில் அதே லொக்கேஷன் தான், அதே நம்பர் தான், ரெண்டுத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஆஸ்பயர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ. ஒரு சூப்பரான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அவர் குளோபல் டீம் இஸ் இன் சர்ச் ஃபார் த பேஷனேட் சீனியர் இன்ஜினியர் ப்ரொஃபிஷியன்ட் இன் ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் ரிடக்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ES6, HTML5, CSS3, Bootstrap. ஸோ இதில்தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வேணும். ஸோ ReactJS, Redux, JavaScript, ES6, HTML5, CSS3, Bootstrap. ஸோ இதில் வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் வந்து மெயில் ஐடியில் ரெசியூம்ஸை வந்து ஷேர் பண்ணணும். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்தா கண்டிப்பாக சேலரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கான்செப்டில் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கொச்சி, பெங்களூரு அண்ட் சென்னை இந்த மூணு லொக்கேஷனில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரொசீஜர். ரெசியூம்ஸை வந்து மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர், அப்ளை பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.
மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா குவெஸ்ட் கார்ப் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து ஜாப் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன் பை ஒன் என்னென்ன ரோல் கேட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரிக்குயர்மெண்ட் டெலிவரி மேனேஜர் அப்படின்ற ரிக்குயர்மெண்ட் டெலிவரி மேனேஜர் அப்படின்ற ரோலுக்கு 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தில் இதுக்கு வந்து ஒர்க் லொக்கேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு 5 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெங்களூர் அண்டு மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து ஐடி ரிக்ரூட்டர் அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர், ஹைதராபாத், மும்பை அண்டு வடோடரா அப்படின்ற இந்த 4 லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரிக்குயர்மெண்ட் டெலிவரி ஹெட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கு மினிமமே வந்து 9 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த ரோலுக்கு பெங்களூரில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஸ்டாஃபிங் டொமைன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வந்து பெங்களூர் லொக்கேஷன், சென்னை அண்டு டெல்லி இந்த லொக்கேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ரோல்ஸில் நீங்கள் எந்த ரோலில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த டெசிக்னேஷனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கும் வந்து ரெசியூம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ரெசியூம்ஸ், நீங்கள் எந்த இதில் டெசிக்னேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களோ அதை ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து ரெசியூம்ஸில் ஷோ பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஆல்யூட்ரா டெக்னாலஜிஸ், ஆஸ்பயர் சிஸ்டம்ஸ் அண்ட் குவெஸ்ட் கார்ப், இந்த 3 நிறுவனத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். 3 நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எல்லாமே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். எந்த கம்பெனிக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சில கம்பெனிஸில் ஒன்லி மெயில் ஐடி மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அப்ளை பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.